இப்போ சொன்னீங்களே சுவாமி, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம், அதாவது வாழ்க்கையில வேண்டியதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணுவதற்கு என்ன அடிப்படையான காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி பல்வேறு செக்ஸ் ஆஃப் பீப்புளை பார்த்து சமூகத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. ஸோ அடிப்படையா பணத்துக்கும் உணவுக்கும் தங்குறதுக்கு கூட இடமில்லாத மனிதனுக்கும் டிப்ரெஷன் வருது, எல்லாத்தையும் பார்த்த மனிதர்களுக்கும் டிப்ரெஷன் வருது. ஸோ இதுக்கு காரணம் என்ன? எல்லாத்தையும் அவங்க எது கனவா நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, அதை கனவு நினைச்சு அதை சாதிச்சுட்டு அப்புறம் அது லைஃப் ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு நிலை வந்துருது. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தியில ஒரு நடிகை இருக்காங்க, தீபா படுகோனே சொல்லி, அவங்க பப்ளிக்கா வந்து எனக்கு ஐ அம் டிப்ரெஸ்ட், எனக்கு காலங்காத்தால எதுக்குதான் எந்திரிக்கணும்னு தெரியல, நிறைய நாள் நான் எந்திரிக்கிறதே இல்லை சொல்லி இந்த மாதிரியான நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து, அது ஒரு டிப்ரெஷனுங்கிறது ஒரு மென்டல் டிசார்டர், இது இப்போ உலகத்துல ரொம்ப பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கு, நம்மள தெரியாம அது நம்மளுக்கு அதுக்கு அது என்ன அட்ரஸ் பண்ணாம நம்ம விட்டுருந்தாலும் டிப்ரெஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் 36% இந்தியாவில் மட்டும், நம்ம நாட்டில் மட்டும் 36% பேருக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டடி கொடுத்துருக்காங்க சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காங்க, பப்ளிக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு நிஜமாவே அந்த டிப்ரெஷன் வார்த்தை கூட நான் யூஎஸ் போய் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா கோபம் வரும், ஏன்டா இப்ப பார்த்தா துக்கமா இருக்க, அது மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர டிப்ரெஷன் இது ஒரு வியாதி, இதுக்கு நம்ம சொல்லி மெடிக்கேஷன் போடணும், சைக்காலஜிஸ்ட் போடணும், கவுன்சிலிங் எடுத்துக்கணும்ங்கிறத ஒரு கான்செப்டே நம்மளுக்கு இல்லை. ஸோ நானும் நம்ப ஆரம்பிச்சேன், ஓ மேபி நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம இதுதான் டிப்ரெஷன் நினைச்சு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பட் சுவாமிஜி என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றாருன்னா, டிப்ரெஷனுங்கிறது மனுஷனுக்கு வாழ்க்கையில இல்லை, இதெல்லாம் நம்மளே வியூகிச்சுக்கிட்டு ஓ இதெல்லாம் இருக்கிறதுனால நான் டிப்ரெஸ்டா இருக்கேன் நம்மளே அது ஒரு ஒரு டிசீஸா ஆக்கிட்டு அது ஒரு பெரிய அளவுல இப்ப ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்ப பப்ளிக் ஐஸ்ல செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் ஓவர்வெல்ம்டா இருக்கேன், நான் டிப்ரெஸ்டா இருக்கேன், என் லைஃப்ல அவ்வளவு எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. என்ன ப்ரெஷர் இருக்கு? லைஃப் நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது சிலது நல்லது வரும், சிலது கெட்டது வரும், சிலது நம்ம ஜெயிப்போம், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும். ஒரு சின்ன அவார்ட் வரலன்னா உட்காந்து டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுது, ஐயோ எனக்கு வரலையே, எனக்கு கிடைக்கலையே, என்ன அவங்க என்னோட பெட்டரா, இதுதான் நம்ம லைஃப்லயே ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பாரிசன் ஒண்ணு, செகண்ட் மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா மத்தவங்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் தவிர நம்மளுக்கு என்ன வேணும், அது சுவாமிஜி தான் சொன்ன, நம்மளுக்கு என்ன வேணும், நான் என்ன நினைக்கிறது ஒரு இன்னர் இமேஜ், மத்தவங்க என்ன எப்படி பாக்குறாங்க வந்து அவுட்டர் இமேஜ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வர்ற அந்த கான்ஃப்ளிக்ட் அதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஃபார் டிப்ரெஷன். ஏன்னா அது நம்மளால அந்த சரி எனக்கு ஒரு அவார்ட் வரலன்னா என்ன வரலன்னா என்ன நம்மளுக்கு என்ன, சரி அவங்களுக்கு போனா நல்லதுன்னு உள்ள இருக்கும், ஆனா மத்தவங்க யாராவது ஐயோ உங்களுக்கு இந்த அவார்ட் வரவே இல்லையாங்கன்னு சொல்லும்போது ஐயோ ஆமா இல்ல வரல, இப்ப நான் அது ஃபீல் பண்ணலன்னா அது தப்பாயிடுமோன்னு நினைச்சு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில கூட நிறைய பேர் ஒரு பெரிய விஷயம் ஆக்சிடென்டா இருக்கட்டும் அந்த மாதிரி எதா இருந்தாலும் சில பேர் மத்தவங்களுக்காக தான் அந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இருக்கும், ஓ இப்ப நான் இது ஒரு மாதிரி சோகமா இல்ல ஒரு கஷ்டத்துல இல்லைன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த விக்டிம் மென்டாலிட்டி, அந்த செல்ஃப் பிட்டியில விழுந்துட்டு நம்ம சொசைட்டில இவ்வளவு நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்கிங் ப்ராசஸ் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தவங்களுக்காக. அப்புறம் நம்ம ஒரு இன்னர் இமேஜ்ங்கிறது நான் என்ன, நான் எப்படி இருக்கேன், எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் மத்தவங்களுக்கு காமிப்பேன் ஒரு இமேஜ், அதுலயும் கான்ஃப்ளிக்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேற இன்டர்வியூக்கு போறேன், அங்க ஒரு சர்டன் குவாலிஃபிகேஷன் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அது நான் எனக்கு தெரிஞ்சதோட ஒரு 100% ஜாஸ்தியா தான் நான் போட்டிருப்பேன். அவர் பாஸ் இன்டர்வியூல கேட்கும் போது கூட ஆமாமா இதெல்லாம் எனக்கு கண்டிப்பா பண்ண முடியும், என்னோட பெஸ்டா யாரும் இதெல்லாம் பண்ணவே முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி நம்ம அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு அந்த பாஸும் அதை நம்பி நம்மளுக்கு வேலை கொடுத்துடுறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் டெய்லி ஆபீஸ் போகும்போது அது என்ன நம்மளுக்கு பாதிதான் தெரியும், மத்த பாதி நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அது சொல்ல கூட நம்மளால ஒரு கான்பிடண்டா சொல்ல முடியாம அந்த தெரியாத ஒரு வேலை வரும்போது யார்கிட்ட கத்துக்கிறதுன்னு தெரியாம அந்த வேலையும் செய்ய முடியாம
கன்சிஸ்டண்டா அது ஃபெயில் ஆயிட்டே இருக்கும். அது உள்ள நம்மளை பத்தி வச்சிருக்கிற அந்த கருத்துக்கும் வெளியில நம்மளை வெளிக்காமிச்சுக்கிற அந்த கருத்துக்கும் உள்ள அந்த இடைவெளி, அந்த கேப், அந்த கேப், அது அந்த சிச்சுவேஷன் நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டோன்ற ஒரு ஒரு சென்ஸ் கூட நம்மளால சென்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், ஆமா இந்த இந்த பாஸ் பெரிய தலைவலி, எப்ப பார்த்தாலும் இந்த வேலை நம்ம இந்த மாதிரி வேலை எனக்கு கொடுக்குறாரு சொல்லி கோவம் மத்தவங்க மேல திரும்பிடும். கோவம் மத்தவங்க மேல திரும்ப திரும்ப நம்ம என்ன கத்துட்டு, சரி நான் தான் சொன்னேன் இந்த வேலை எனக்கு தெரியும் அதனால பேசாம அது கத்துட்டு பண்ணாலும் பெட்டர்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே இல்லை. அது தெரியாது கொடுத்ததுக்காக பாஸ் மேல, பக்கத்துல இருக்கிறவங்க மேல, வீட்டுல அப்பா மேல, அம்மா மேல, ஃப்ரெண்ட்ஸ் மேல எல்லாம் கோவம் காமிச்சிட்டு அந்த ஆங்கர் வயலன்ஸ் ரேஜா திருப்பிட்டு அது டிப்ரெஷனா போய் என்ன ஆகும், ஃபைனலி வேலை தூக்கிடுவாங்க. அது இன்னும் டிப்ரெஷனா போய் இது ஒரு சைக்கிள் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் நம்ம லைஃப்ல அந்த கான்ஃப்ளிக்ட், கான்ஃப்ளிக்ட் வந்தாலே டிப்ரெஷன் வந்துடும். அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த கேப், நீங்க சொல்ற அந்த இடைவேளை எப்படி தீக்குறது, எப்படி அது அது என்ன பண்ணா அது தீக்க முடியுங்கிறது தான் இந்த கல்பத்துருன்றது அந்த அறிவியல். கல்பத்துரு அறிவியல் ரொம்ப அருமையா சொன்னீங்க சாமி. அதாவது நாம உள்ள நம்மளை பத்தி நினைச்சு வச்சுக்கிறதுக்கும் நம்ம வெளியில நம்மளை பத்தி வெளிக்காமிச்சுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி வெளியில வந்து நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு பெரிய புலின்னு காமிப்பாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒரு எலி மாதிரி அளவுக்கு கூட அவங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் இருக்காது. ஸோ இப்ப பரமஹம்ச நித்யா அந்த சுவாமிகள் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு சுவாமிஜி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த இன்னர் ஷிஃப்ட், இந்த டிப்ரெஷன், நம்ம இன்னர் இமேஜ் எப்படி ரைஸ் பண்ணுறது. ஸோ எப்பயுமே நம்ம சொசைட்டியில் நமக்கு என்ன நேம், என்ன ஃபேம் வருதுன்றதான் பார்க்குறோம், ஆனால் நம்ம இன்னர் இமேஜை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஸோ இந்த நம்மளுடைய இன்னர் இமேஜ் ஷிஃப்ட்டுக்கு சுவாமிஜி என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க சுவாமி? ஸோ இந்த இன்னர் இமேஜ்னு அவுட்டர் இமேஜ்னு இருக்குது இல்லைங்க. இப்போ இந்த இப்போ பேசின இந்த கேப், இப்போ நம்ம பாஸ் கிட்ட எனக்கு இதெல்லாம் தெரியும்னு நம்ம சொல்லிட்டு அது ஆக்சுவலி ஒரு விதத்தில் போய் தான் நான் இன்டெக்ரிட்டி தான் இல்லையா, அது போய் சொல்லிட்டோம், போய் சொல்லிட்டா இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி போய் சொல்லிட்டோமே அதுக்காகவாவது நான் அது கத்துக்கிட்டு பண்ணோன்னு பண்ணிட்டோம்னா அதுதான் சொல்யூஷன், லைஃப் ரொம்ப ஈஸி ஆயிடும். இல்ல அது கத்துக்க விரும்பாம அந்த கோவத்தை திருப்பியா இது எப்படின்னா அந்த நிறைய இந்த லேசினஸ், சோம்பேறித்தனம், போய் சொல்ல சின்ன சின்ன போயின்னு வைட் லைசன்ஸ் சொல்லுவாங்க சொசைட்டில, அது அக்செப்டபிள்னு நம்மளே நினைச்சுக்கிறது. இந்த மாதிரி வைட் லை சொல்லி சொல்லி தான் நம்ம லைஃபே ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு, நம்ம நிறைய பேர் தெரியாம சுத்திட்டு இருப்போம். ஸோ அந்த நம்ம இன்னர் இமேஜ், நம்ம அவுட்டர் இமேஜ் என்னன்னா, நான் என் பாய்ஸுக்கு நான் இப்படி காமிச்சிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இதெல்லாம் தெரியும், 100 மடங்கு அதிகமா தெரியும் நான் காமிச்சிட்டேன்னா போய் அதை கத்துட்டு முடிங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆயிடும். ஸோ உங்களுக்கும் இன்னர் இமேஜ்ல ஐயோ இந்த மாதிரி எனக்கு தெரியாத ஒண்ணு கொடுக்குறாங்களே ஒரு கான்ஃபிளிக்டே வராது. வந்தாலும் நம்ம கத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரும், சரி நான் அட்லீஸ்ட் வேற யாராவது கேட்கலாம், இத பாருங்க இதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரியும், இது எனக்கு கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கத்துக்கிற அந்த மனப்பான்மை உருவாகிடும். அது வந்த உடனே இன்னர் இமேஜ் நம்மளை பத்தி நம்மளை வச்சுக்கிறதும் வெளியில காமிச்சுக்கிறதுக்கும் அந்த கேப் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். அது க்ளோஸ் ஆக ஆக ஆரம்பிக்க நம்மளுக்குள்ள வர அந்த நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும், தன்னம்பிக்கை. அதுக்கு எதனா எந்த விஷயத்துல போயின்னு சொல்றோம்னா, நம்ம பத்தி நம்ம உயர்வா வெளியே சொல்லிக்கலாம், ஆனா அது நம்மளால செஞ்சு செய்ய முடியும்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. நான் சொல்ல எங்க வீட்டுல ஒரு 10 கார் இருக்கு, ஆனா இல்ல காரே இல்லாம நான் 10 கார் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு 10 கார் இருக்கு, பட் ஐ ஷுட் பி வில்லிங் டு வர்க் ஹார்ட் ஃபார் தட் அண்ட் கிரியேட் தட். அந்த வில்லிங்னஸ் இல்லாமலே அந்த கேப் ஓடிட்டு இருக்கும். 10 கார் இருக்கு, ஆனா எங்க வீட்டுக்கு வந்து மட்டும் பாத்துறாதீங்க, பாத்துட்டீங்கன்னா உண்மை தெரியும் சொல்லி வீட்டு பக்கமே வீட்டு அட்ரஸே நிறைய பேர் சொல்றது இல்ல. அதுலதான் வர கேப், அதுதான் அவங்களுக்கே தான் சஃபரிங் ஆ தவிர கேக்குறவங்களுக்கு என்ன சஃபரிங் இருக்கு, அது என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன வீட்டுல இருக்கேன் ஆனா இவ்வளவு பேசுறேன்னு சொல்லி நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, இவ்வளோ கன்ஃபியூஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் வாழ்க்கை தேவையே இல்லை.